வணக்கம் மாணவர்களே, ஏழாம் வகுப்புல அளவைகளில் பயிற்சி 2.2ல் இரண்டாவது கணக்கு அடிப்பக்கம் 14 சென்டிமீட்டரும் உயரம் 9 சென்டிமீட்டரும் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம முதல் கணக்கு பார்த்தோம் இல்லையா, முதல் கணக்கில் இரண்டாவது படம், அந்த இரண்டாவது படம் வந்து சாய் சதுரம் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அடிப்பக்கமும் ஒரு உயரமும் கொடுத்து தான் கேட்டிருந்தாங்க. நம்ம அங்கே எந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும்? வெரி குட், இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலாவை பயன்படுத்தணும். ஏன்? சாய் சதுரம் என்பது ஒரு வகையான இணைகரம் தான். சாய் சதுரம் என்பது இணைகரம். ஆனால் இணைகரம் என்பது சாய் சதுரமாக இருக்க இயலாது, சரிங்களா? ரைட். இப்போது அதன்படி பார்த்திங்கன்னா இங்கேயும் பாருங்கள், கேள்வி கேட்டிருக்குது சாய் சதுரத்தின் பரப்பளவு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. சாய் சதுரத்தின் பரப்பளவை கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துருக்காங்க. இப்படி அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துருந்து சாய் சதுரத்தின் பரப்பளவு கேள்வியை கேட்டாங்கன்னா நம்ம இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலாவே பயன்படுத்தி செய்யலாம். இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த கணக்குக்கு தீர்வு காணலாம், சரிங்களா? இப்போ தீர்வுன்னு போட்டுக்கோங்க. கொடுக்கப்பட்ட அளவு என்னென்னது? அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க. சாய் சதுரத்தின் அடிப்பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், அடிப்பக்கத்தை பீன்னு வச்சுக்கலாமா, 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உயரம் கொடுத்துருக்காங்க, உயரத்தை ஹைச்சின் எடுத்துக்கோமா, 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சரி, கேட்ட கேள்வி என்ன? சாய் சதுரத்தின் பரப்பளவு. அப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவு என்பது இணைகரத்தின் பரப்பளவுக்கு சமம், அப்படி தானே? அப்போ இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? பி இன்ட்டு ஹைச். வெரி குட். பி இன்ட்டு ஹைச், அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். வெரி குட். இப்போ பிங்கிறது அடிப்பக்கம், அடிப்பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 14 சென்டிமீட்டர். இன்ட்டு ஹைச்சுங்கிறது என்னது? உயரம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9 சென்டிமீட்டர். இந்த ரெண்டையும் பெருக்கி சொல்லணும், சரிங்களா? இந்த ரெண்டையும் பெருக்கிடலாமா? பெருக்கினீங்கன்னா 126 கிடைக்கும். என்ன அழகு, சென்டிமீட்டர் தானே? அப்போ பரப்பளவுன்னு சொன்னால் சதுர சென்டிமீட்டர்னு போட்டுடணும், சரிங்களா? ரைட். இதுதான் இரண்டாவது கணக்கினுடைய தீர்வு, சரிங்களா? அடிப்பக்கம் 14 சென்டிமீட்டரும் உயரம் 9 சென்டிமீட்டரும் கொடுத்து சாய் சதுரத்தின் பரப்பளவு கேள்வியை கேட்டாங்கன்னா நம்ம இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலாவை பயன்படுத்தி அதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்போ இரண்டாவது கணக்குக்கு சாய் சதுரத்தின் பரப்பளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 120 சதுர சென்டிமீட்டர் ஆகும். இதை அப்படி எழுதிக்கிறீங்களா? சரி, இது எழுதிக்கோங்க. அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.